வணக்கம் நண்பர்களே, நம்முடைய லெசன் இன் தமிழ் சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாப்ஸ் த்ரூ எஸ்எஸ்சி. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றது பிரைவேட் செக்டர் ஜாப்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஜாப் அப்படின்னு ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருக்கோம். அதை தவிர்த்து கவர்மெண்ட் செக்டர் ஜாப் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்றவங்க எல்லாருமே எதில் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோ இல்லை ஒரு பேங்க் எக்ஸாமுக்கோ தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. இதை தவிர்த்து இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா ரயில்வே மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதை தவிர்த்து நிறைய இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரியேட்டில் என்ன மாதிரி வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம் இருக்கு, இந்த விஷயங்கள்ல எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா இதை பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் மேக்ஸிமம் ஹிந்தியில தான் அவைலபிளா இருக்கு, சரிங்களா. நம்ம மக்கள் தான் ஹிந்தினாலே ஒரு அலர்ஜியா இருக்கு இல்லையா, அதனால அதுல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறாங்க. நம்முடைய மக்களும் இந்த ஜாபுக்குள்ள போகணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம், சரிங்களா. இதுல ஒன் ஆஃப் த செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொரு வருஷமும் நிறைய வேகன்சிஸோட கால் ஃபார் வந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தின தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எஸ்எஸ்சியில பிளஸ் டூ முடிச்சதுல இருந்து டிகிரி முடிச்ச வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுல நான் டெக்னிக்கல் அப்படின்ற கேடர் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து காமனா டிகிரி முடிச்சவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஓப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை சார், நாங்கள் வந்து பிளஸ் டூ தான் படிச்சிருக்கோம், எங்களோட குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு ஒரு செக்டாரில் நம்ம அப்பியர் ஆகலாம். அப்படி இல்லை சார், ஐ எம் டெக்னிக்கலி ப்ரொஃபிஷியன் ஃபில்லோ, நான் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெய் அந்த கேட்டருக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோக சிபிஐ, அந்த சிபிஐக்குரிய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் இந்த எஸ்எஸ்சி மூலியமாக தான் நடக்குது. வாங்க நம்ம இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி இன்டெப்தாக பார்ப்போம். இந்த எஸ்எஸ்சியோடைய எல்லா டிரைவ்லேயுமே மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்கும். நாம் எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம செலக்ட் ஆக முடியும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் மட்டும் இன்டர்வியூவே கிடையாது, சரிங்களா. இப்போ நம்ம ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை ஆகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், இத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அஞ்சு ஸ்டேஜா அப்படியா சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அதை ஒரு ஸ்டேஜாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், சரிங்களா, அது செகண்ட் ஸ்டேஜ். இது நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் மெயின் எக்ஸாம் போவோம். மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டோம், அடுத்து என்ன, நாம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணோமோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம், தட் இஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுலேயும் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபிட்னஸ் டெஸ்ட், ஓகே இவருக்கு ஜாபை கொடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன, அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஓகே வெயிட் பண்ணுங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு 18 32 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க சார், சரி சார். அடுத்து குவாலிஃபிகேஷனில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா இது எலிஜிபிள் சார். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டி சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும், சரிங்களா. இங்கே நீங்கள் எதுவும் எழுத போகிறது இல்லை, போய் பார்த்து கம்ப்யூட்டரில் ஆன்சரை கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சரிங்களா. இதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அது ஒரு 50 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 50 கொஸ்டின் வரும், டோட்டலி 100 கொஸ்டின்ஸ். மொத்தம் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் மாதிரி மொத்தம் 200 மார்க்ஸ் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், 2 hours இந்த எக்ஸாம் நடக்கும், சரிங்களா. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது ராங் ஆன்சருக்கு -0.50 மார்க்ஸை குறைச்சிக்கிறாங்க, சரிங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியலை அப்படின்னா அட்டம் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு எந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது சார், சரிங்களா. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் எலிஜிபிள் ஃபார் த மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும், தட் இஸ் ஒரு ரிட்டன் எக்ஸாமாக இருக்கும், சரிங்களா. நாம இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எந்த ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி சிவில் ஸ்ட்ரக்சரல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் இந்த மூணு குரூப்பில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதில் நம்ம எதில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பெசிஃபிக் டொமைன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, சரிங்களா. அதுக்கு கால் நமக்கு வரும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூப்பிடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லையும் ஃபிட்னஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, சரிங்களா. நன்றி நண்பர்களே, நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் தங்களை சந்திக்கின்றேன்.